ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் விக்கி கிரிஷ் மெஜிஷியன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு செலிபிரிட்டியை தான் பார்க்க போகிறோம். ஸோ அவர் வந்து ஒருத்தர் தான், ஆனால் அவருக்குள்ளே ஒரு 120 பேர் இருக்காங்க. அவர் ஒரு வாய்ஸ் தான் அவருக்கு, ஆனால் அதே வந்து மாற்றி 120 வாய்ஸ் பேசுவார். ஸோ நன் அதர் தென் மிஸ்டர் ஹானஸ்ட்ராஜ். ஹலோ ஹானஸ்ட்ராஜ். ஹாய். வேறு 120 வாய்ஸ் பேசி ஏன் ப்ரோ கையெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க? 120 ஒரு மரியாதை அதெல்லாம் வேணாம். 120 வாய்ஸ் பேசி என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க? இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. எப்போ பண்ணீங்க லாஸ்ட்டாக? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன். சூப்பருங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இதை பிடிச்சிக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் ஒரு நிமிஷம் வாங்க வாங்க வாங்க. ஜஸ்ட் மினிட். என்ன பண்ணுறீங்க? இல்லை உங்கள்கிட்ட வெயிட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டு இல்லை சும்மா வாங்க பண்ணுதான் வாங்க 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 மேஜிக் பண்ணுவோம். எல்லாமே வேற வேற கார்டு பாருங்க. ஆமாம் பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டு, நீங்கள் ரெண்டு பேரும் தான் மேஜிக் பண்ண போகிறீங்க சரிங்களா? ரெண்டு பேருமா? ஆமாம். நீங்கள் மேஜிக் பண்ணுறீங்களா? பாப்பா அவர் சொல்கிறாரு, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே சார், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா ப்ரோ? இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பின்னாடி கொண்டு போய்ட்டு அவங்க நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டீங்களா? ஒரே ஒரு கார்டை எடுத்து பேக் பாக்கெட்டில் வச்சுருங்க. மீதி கார்டெலாம் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். நீங்கள் இப்போ கார்டு கொடுத்தீங்களே. ஆமாம். இவர் பேர் நான் தெரியுமா? யார் சார் வரே? இவரை தெரியல. ஏ இவரை தெரியல இல்லையே? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார் சார்லஸ். அவர் பேர் என்ன? இவர் வந்து என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பாரிஸ், டிஜே பாரிஸ். பாரிஸ் ஜெயராஜ் அட்ரெசன்ட் ஆயிட்டா. பாரிஸ். ஆமா, நீ பாரிஸ் அப்பனா வந்து ஸ்பெயினர் பாரிஸ் காரணமா இருக்கு. டிஜே பாரிஸ், டிஜே பாரிஸ் फ्रॉम கோயம்புத்தூர், நம்மளுடைய நண்பர் அவரு. அப்படிங்களா? சூப்பர். இப்ப ஹானஸ்ட் ராஜ், நீங்க இதுல ஏதோ ஒரு கார்டு எடுக்க போறீங்க. ஓகே, ஏதோ ரேண்டமா ஏதோ ஒரு கார்டு தான். தெரியுமா? தெரியல, நீ தான் வந்து தொடர்ச்சி சொன்ன. ஆமாம், லாஸ்ட் நேரத்தில் கூட மாற்றிட்டீங்க கார்டை. ஆமாம், எது வேணாலும் மாற்றிருக்கலாம் நீங்கள் ப்ரோ. நீங்கள் எந்த கார்டு எடுத்தீங்கன்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது தானே? ரேண்டமாக ஷஃபிள் பண்ணிங்கள. ஓகே, அப்போ அந்த கார்டை ஃபஸ்ட் டைம் எடுங்க. எடுங்க, எடுத்து டர்ன் பண்ணுங்கள். சேம். ஓ, சூப்பர்யா. நீங்கள் மாற்றிங்களா? ஆமாம், இல்லை இல்லை, நான் எடுத்த கார்டை அங்கே காட்டுங்க. அங்கே காட்டுங்க. சூப்பர். நீங்க ஆனா ரேண்டமா தான எடுத்தீங்க, யாருக்குமே தெரியாது. ப்ளேயர் மாத்த சொன்னாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நான் எடுத்த கால் எடுத்து நீங்க எடுத்து பாக்கல வச்ச. நான் எடுக்கவே, நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தே. एक्चुअली நீங்க தான். அதான் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது. என்னடா நட்பு இந்த காலத்துல? இப்படி ஒரு நட்பா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். பாத்தியா, நார்த்த கார்டை வந்து எடுத்துறாப்பியா? சஃபா முஸ்தபா அப்படின்னு கவுண்டர் போடுறோம். சூளை பீரக்கும் சூளை பீரக்கும் சூளை பீரக்கும் சூளை பீரக்கும். பாய், சங்கீதத்துல உங்களுக்கு முன்னனுபவம் உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எனக்கு கொஞ்சம் அடுத்து காட்டுங்க. ஓகே, இல்லை மாதிரி இல்லை, இதான் இது கட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்னன்னா, இது வந்து சவுண்ட் இல்யூஷன். வந்து நம்ம சப்ஜெக்ட் இருக்க, அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்டா? இப்போ இங்கே இருக்குது. இது என்ன சொன்னால் சவுண்டு இல்யூஷன். இல்யூஷன், ஓகே, இல்யூஷன். இப்போ பாருங்கள், காயினை வச்சு நம்ம ஒரு சவுண்டு வர வைக்க போகிறோம் இதில், சரியா? அந்த சவுண்ட் வந்தோடனே இதில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தெரியுதா? இல்லை இல்லை, இப்படி சவுண்ட் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். கட்டிட்டே இருங்க, நாங்கள் வாங்கிட்டே இருப்போம். டங்கு டங்கு டங்கு. என்ன என்ன துணி எடுத்த இப்போ உதறனா உள்ளேந்து இது பாட்டில் எடுக்கிற? அவ்வளோதான், செக் பண்ணுங்க. நான் நாளுக்கு கால் வந்துருச்சா?
சேம் உங்களுக்கு தான ரைட் ஓகே தப்பா பண்ணிக்கலாம் மேட்ச் ஆமா கரெக்ட்டா 6 மணி இருக்கும்போது இப்போ மணி எத்தனை பாருங்க ப்ரோ கரெக்ட்டா என் வாட்ச் கலவாண்டு போயிட்டாங்க யார் கலவாண்டு போனா தெரியல என்ன ப்ரோ அதுக்குள்ளயா நீங்க டைம் பாருங்க என்ன ரெண்டு வாட்ச் போட்டுருக்கீங்க இரு என்னது சிரிக்க முடியல சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா சொல்லி கொடுத்துருவோம் போட்டிருக்கோம்ல ஜி ஷாக்கு ஓகே நீ ஷஃபல் பண்ணிடுவோம் ஷஃபல் பண்ணியாச்சா இதில் வந்து சும்மா ஒரு 4 கார்டு சும்மா எடுங்க ப்ரோ சும்மா டச் பண்ணி அப்படியே ஒரு 4 கார்டு மட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க அப்படியே கையில் வச்சுக்கோங்க ஓகே ஆ கேமரா அதில் வந்து ஆ எல்லாருமே பார்க்கலாம் நீங்கள் அதில் வந்து ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணிடுங்க வேர்டு வார்த்தை வார்த்தை ஆமாம் 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 எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் இப்போ புரிகிற வார்த்தையாக இருக்கணும் என்ன ப்ரோ ஓகேவா ஓகே ரெடி ஆ ஷஃபல் பண்ணிடுங்க அதை மாற்றி மாற்றி வச்சுருங்க அந்த வேர்டு மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ஓகே அந்த வேர்டில் வந்து இங்கே பாருங்க அதில் அந்த வேர்டில் இருக்குல்ல அந்த வேர்டில் வந்து ஏதாவது ஒரு லெட்டர் மட்டும் நினச்சிக்கோ ஒரே ஒரு வார்த்தை லெட்டர் மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருங்க ஐ திங்க் இட்ஸ் ஓ ரைட் ரைட்டா ஓகே அதில் இன்னொரு வார்த்தை இருக்குது அது பெரிய வார்த்தையா சின்ன வார்த்தையா நான் கேட்பேன் அதை சொல்லணும் ஓகேவா சொல்லணுன்னா ரெண்டுத்துக்கும் ஆமான்னு சொல்லணும் ஓகே ரெண்டுத்துக்குமே ஆமாம் ஆமாம் ஒரு இதில் போய் சொல்ல போகிறீங்க ஓகேவா புரியுதா ஒன்று போய் சொல்லணும் ரெண்டு உண்மை சொல்லணுமா ரெண்டுமே வந்து போய் தான் அதாவது புரியலையா புரியல புரியல எங்களுக்கு சொல்ல தெரியாது இவர் சொல்ல இவர் சொல்ல பெரிய வார்த்தை இப்போ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சின்ன வார்த்தையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அதை வந்து கேட்பேன் அது வந்து சின்ன வார்த்தையா நான் ஆமாங்கணும் அது வந்து பெரிய வார்த்தையானு கேட்பேன் அதுக்கும் ஆமான்னு சொல்லணும் ஓகேவா அதை வச்சு நான் பெரிய வார்த்தையாக சின்ன வார்த்தையான கண்டுபிடிச்சிருவேன் அது வந்து சின்ன வார்த்தையா ஆமான்னு சொல்லுங்கள் ஆமாம் அது இதுக்கும் ஆமான்னு சொல்லணும் அது வந்து பெரிய வார்த்தையா ஆமாம் இது மட்டும் கொஞ்சம் யோசிக்கிறீங்க அப்போ அது வந்து சின்ன வார்த்தை தான் ஓகே இருங்க 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 அதில் வந்து 2-3 லெட்டர் ஒரே மாதிரி வர மாதிரி இருக்குமா சேம் லெட்டர் 2 லெட்டர் ஏதாவது உங்களை தான் உங்களை தான் உங்களை தான் பாரு உங்களை தான் மைண்ட் ரீடிங் பண்ணுறேங்க 2 லெட்டர் ஒரே மாதிரி இருக்கும் ஓ ஓன் லெட்டர் ஓகே ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் என்ன வேர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்குல்ல ஆமாம் ஜி ஓ ஓடி குட் கரெக்டா குட்டு இருந்துச்சு ஆ அதுக்கப்புறம் நாங்கள் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் மாற்றமா நாங்கள் என்னன்னு மாற்றினீங்க ஓ கார்டனா ஓ கார்டன் ஓ கார்டன் மாற்றணும் டாகோ டாகன் ஓ டாகன் மாற்றணும் ரெண்டுமே மாற்றணும் நாங்கள் அன்பே சிவம் படத்தில் வர மாதிரியா ஆமாம் டாகை திருப்பி போட்டால் காடு வரும் சார் காடு வரும் சார் என்னங்க காமெடி பண்ணிட்டே இருக்கீங்க நண்பர்களே இங்கே பார்த்துக்குங்க செத்தூதேவி போ